Learn unknown, share known. Welcome to Lusk. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா LDR லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் சர்க்கியூட்டில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு அன்மிட்டட் வெர்ஷனாக உங்களுக்கு பண்ணி நான் கமைக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, சர்க்கியூட் எக்ஸ்பிளேஷன் வேணும்னா அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இதுங்க வந்து 110 வோல்டேஜ் 220 வோல்டேஜ் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். அதாவது சில கண்ட்ரியில் 110 வோல்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க, சில கண்ட்ரியில் வந்து 220 வோல்டேஜ். இந்தியா மாதிரி கண்ட்ரியில் 220 வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லை, அதனால் ரெண்டுமே போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் ஏரியா பேக்ரவுண்ட் வந்து சன்லைட்டை குறிக்குது, அதாவது வெளிச்சம். இப்போ வெளிச்சம் குறைய குறைய என்ன ஆகும் பாருங்கள், வெளிச்சம் குறைய 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 இந்த எல்டிஆர் டிடெக்ட் பண்ணி லைட்டை ஆன் பண்ணி விட்ருவோம். அப்புறம் சுத்தமாக குறைஞ்ச உடனே இருட்டு கும் இருட்டு ஆன்லேயே இருக்கும். எப்போ திரும்ப சூரியன் உதிக்கும் போது அடைய மெதுவாக சூரியன் உதிக்குமா, அப்போ வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ணி லைட்டை ஆஃப் பண்ணி விட்ருவோம். இதுதான் எல்டிஆரோட ஃபங்க்ஷனு. இதை நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க சோலார் லைட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகுது. யாரும் மனுஷன்லாம் போய் சுவிட்ச் ஆன் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு சென்சார் வச்சிட்டிங்கன்னா போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், அதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். உங்களுக்கு பவர் சேவிங், நீங்கள் ஊருக்கு இருக்கு போயிட்டால் கூட எந்த கவலையும் இல்லை, அதுவே ஆன் ஆகிக்கும், அதுவே ஆஃப் ஆகிக்கும். ஸோ இந்த எல்டிஆரோட சென்சாரோட வேலை இதுதான். இங்கே வீடியோ வந்து நான் இப்போ பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கோம், ரெண்டு விதமான சப்ளை இருக்குது, 220 வோல்டேஜ், 210 வோல்டேஜ். நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து 220 வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம், அமெரிக்கா மாதிரி இருக்க கண்ட்ரியில் வந்து 110 வோல்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி வோல்டேஜ் டிஃபர் ஆகும், ஓகேங்களா. இப்போது சப்போஸ் நான் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, சப்போஸ் ஒரு அமெரிக்கன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஃபேன் வாங்குறாரு, அந்த ஃபேனை திரும்ப அமெரிக்கா கொண்டு போயிட்டு அவர் ஒரு வீட்டில் கனெக்ட் பண்ணுறாரு, அவரோட வீட்டோட சாக்கெட்டில் அவர் கனெக்ட் பண்ணாலும் என்ன ஆகும், நம்ம இந்தியாவில் வந்து 220 வோல்டேஜ் ஃபேன் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அவங்களோட சாக்கெட் வந்து 110 வோல்டேஜ். அங்கே கனெக்ட் பண்ண என்ன ஆகும், ஃபேன் ஓடும், ஆனால் என்ன ஸ்லோவாக ஓடும், அதான் லோ வோல்டேஜ்னால ஸ்லோவாக ஓடும். உங்கள் வீட்டில் நிறைய தடவை நீங்கள் பார்த்துப்பீங்க, ஃபேன் மெதுவாக ஓடுமா அப்படின்னா லோ வோல்டேஜ் வரும்னு அர்த்தம். அதே தான் இங்கேயும், வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ஃபேன் ஸ்லோவாக ஓடும், ஓகேங்களா. சரி வாங்க அடுத்தது. இப்போது ஒரு இந்தியன், அவர் அமெரிக்காவில் வேலை செய்கிறாரு, அவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃபேன் வாங்கி வர்றாரு, அந்த ஃபேனை வந்து நம்ம இந்தியனோட சாக்கெட்டில் அதாவது 110 வோல்டேஜ் ஃபேன் வாங்கி வந்து 220 வோல்டேஜ் அதை கனெக்ட் பண்ணாவும் அப்பவும் ஃபேன் ஓடும், வேகமாகவே ஓடும், ஆனால் என்ன கொண்டாங்கச்சு எரிஞ்சிரும். ஏன்னா ஹை வோல்டேஜ் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு, 110 ஃபேனை வாங்கி 220 விட்டால் எழுதி தான் செய்யுங்க, ஓகே. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சப்போஸ் ஃபாரின் போகிறீங்க, ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குனீங்கன்னா உங்கள் கண்ட்ரிக்கு நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டிங் பார்த்து வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். அது சேஃப்டி கூட, உங்களுக்கும் சரி உங்கள் கூட இருக்கவும் சரி, அது ஒரு சேஃப்டி பர்பஸு. இப்போது சப்போஸ் நீங்கள் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃபேன் வாங்கிட்டீங்க, அதை இந்தியாவில் யூஸ் பண்ணணுன்னா ஒரு கவலை இல்லை, டேரெக்டாக கனெக்ட் பண்ணாதீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட வாங்கிக்கோங்க, அதாவது ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கிக்கோங்க, 220 to 110 வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது 220 வோல்டேஜாக வரும், ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வெளில வரும்போது 110 வோல்டேஜாக மாறி ஃபேனுக்கு சப்ளை கொடுக்கும், ஃபேன் நல்லா ஓடும், ஒன்றுமே ஆகாது. அதே தான் நீங்கள் சப்போஸ் இந்தியாவில் ஒரு ஃபேனை வாங்கி அமெரிக்காவில் யூஸ் பண்ணணுன்னா ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணும், அதாவது 110 to 220 வோல்டேஜ் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த ஃபேனை யூஸ் பண்ணினா ஃபேன் வேகமாக ஓடும், அவ்வளோதாங்க. நீங்கள் அதான் சொல்ல வர்றது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேனு அது வந்து தப்பான ஒரு ரேட்டிங் உள்ள இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்றதை பார்க்க போகிறோம். இங்கே ரெண்டு விதமான இன்புட் இருக்குது, 440 to 220 இருக்குது. ஒரு ஃபேன் வந்து உங்கள் வீட்டில் ஒரு டேபிள் ஃபேனு, அதை தூக்கி நீங்கள் 220 குத்திங்கன்னா கரெக்டாக தான் ஓடும் ஃபேனு. அதுவே தூக்கி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 440 குத்திங்கன்னா என்ன ஆகுனா வேகமாக ஓடி எரிஞ்சிரும், ஏன்னா ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகுது ஃபேனுக்குள்ளே. ஸோ ஹை வோல்டேஜாக போகும்போது ஃபேன் கண்டிப்பாக எரிஞ்சிரும். ஸோ ஒரு எக்யூப்மெண்ட், ஃபேனு இல்லை எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே அதோடய ரேட்டிங் என்னாவோ அதோட இன்புட் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும், அதோட அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் டேஞ்சர் தான், ரொம்ப அதிகமாக கொடுத்தாலும் டேஞ்சர் தான்.